Hi friends, good morning. All are here. King, all are super happy. I am Nani. Today, morning time. All the vlog. Today, Danish school. Irku so amana kalapanu. Ippalam pating. Na romba sikraman aaru vedinjirudu. Or anjaru manikala. Abde patta pagal madri ayirudu. Avlo sikramave aaru vedinji. Enga da suryan poppodar theriyilla. செடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இந்த பால்கனிக்கு அந்த பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே தூக்கி வச்சுட்டேன். இது வந்துட்டு கத்தால் நிறைய தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கும், அதனால் வெயில் தங்காமல் கொஞ்சம் அப்படியே பழுக்கிற மாதிரி ஆகுது. அப்புறம் இங்கே புதினா வந்துட்டு இந்த தொட்டியில் நல்லா சூப்பராக வருது. ஒரு ரெண்டு அணம் தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தளிர்விட்டு வந்து இப்போ நல்லாவே வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் வந்துட்டு புதினா தான் வச்சுருந்தேன். அதில் வச்சுருந்த ரெண்டும் வந்துட்டு வரல, காஞ்சிருச்சு. அப்புறம் இதில் தான் ரெண்டு மூணு வந்து தழுக்குது. நடுவில் வந்துட்டு இது மல்லியா தக்காளியான்னு தெரில, ஏதோ ஒன்று. மித்ததெல்லாம் புதினா. அத்தானுக்கு நேற்றுக்கு நைட் ஷிஃப்ட் ஆகும், 3 மணி வரைக்கும் வந்துட்டு முழிச்சிருந்தாங்களா. அவங்க முழிச்சிருந்தாலே வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க, பாக்ஸ் எல்லாம் வெளியில் இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா 3 அடுப்பையும் ஜெகஜோதியாக எரிய விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் மீனும் எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு தான் ஃப்ரை பண்ணோம், தனிஷு கொடுத்து விட போகிறதில்ல. சரி, இருந்தாலும் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீனும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே கேரட் ரோஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது தனிஷோட ஒரு மாத்த ஃபேவரட். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், எண்ணெய் சூடானதும். இப்போ இதில் கொஞ்சமாக முருங்கைக்காய். இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி மசியறதுக்கு இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வந்து போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் ஒரு 4 போல சின்ன வெங்காயம் இருக்கு. இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துப்போம். இப்போ இதில் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, அதனால் தேவைக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிச்சு நல்லா வத்தினதுக்கு பிறகு நம்ம வந்து இறக்கிக்க வேண்டியதுதான். இந்த டைமில் தேவைக்கு வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட முருங்கைக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பொரியலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவப்பு கீரையில் செய்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நல்லா கொஞ்சம் தேங்காய் போட்டு கிண்டி வறுக்க வேண்டியதுதான். தனேஷும் வந்துச்சு, ஸ்கூலுக்கு ரெடி ஆகியாச்சு. என்னடா வெளில வந்துடும் போல, சீக்கிரம் டைம் ஆச்சு. ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த டைம் வந்து அமேசான்லேருந்து கொஞ்சம் குர்த்தாஸ் தான் ரிவ்யூக்காக வாங்கியிருந்தேன். எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் குர்த்தாவாகும். இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ரீசனபிளான ஒரு குர்த்தாஸ், எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு காலேஜ் போகிற பொண்ணுங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான குர்த்தாஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா, இப்போ ஒரு குர்த்தாவை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா தான். இது வந்து டபிள்யூ பிராண்டில் உள்ள குர்த்தா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இங்கே ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வர மாதிரியான ஒரு குர்த்தாவாக்கும். செம்ம சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு குர்த்தாவாக்கும். இது நீங்கள் வந்து இதை வந்துட்டு கோல்டன் கலர் லெகின் அப்படின்னு
இல்லனா black color legging ஓட வந்துட்டு pair பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் செம சூப்பரா இருக்கு இந்த kurta சரியா செம worthான kurtaவும் கூட இந்த price க்கு ஓகேவா நெக்ஸ்ட் one பாத்தீங்கன்னா இந்த kurta தான் இதுவுமே வந்து w brand ஓட kurta தான் எல்லாமே பாத்தீங்கன்னா cotton kurtas ஆகும் சோ நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய climateக்கு cotton kurtas வந்து செம சூப்பரா இருக்கும் சோ தாராளமா வந்துட்டு நீங்க இத சாய்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ப்ளூல ஒயிட் கலர் பிரிண்ட் வர்க் வர மாதிரி இருக்கு சரியா இதுல வந்துட்டு ஒரு நாலு பட்டன் கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு பட்டன் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக இது ரெண்டு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கா வரும் கை வந்துட்டு இந்த அளவுக்கு வருது சரியா ரொம்ப 3/4 ஆட்டு வராம இந்த மாதிரி ஆங்கிள் லெந்த்ல வருது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த kurta தான் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா காட்டன்லயே வந்து ஃபுல்லாவே சில்க் த்ரெட்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போட்டு போற மாதிரியான ஒரு kurtaவாக இது ரொம்ப சூப்பரா இருக்கு நேர்ல பாக்கும்போது வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் நேர்ல வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு சரியா அப்படிதானா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வர மாதிரி இதுல வந்துட்டு ஒரு சின்ன கட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓபன் பண்ணிக்கிற மாதிரி இல்லாம கட் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த kurta சரியா இது வந்துட்டு மஸ்ட் ட்ரை kurtaன்னு சொல்லுவேன் இதுல வந்துட்டு ப்ளூ கலர் கூட இருந்தது நான் பார்த்தேன் சரி ப்ளூ நிறைய வாங்கிட்டமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது சூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்கு சரியா ரொம்ப கரெக்டாகவும் இருக்கு டபிள்யூல பாத்தீங்கன்னா நான் சைஸ் எப்போதுமே எஸ் வந்துட்டு வாங்குவேன் எனக்கு அது கரெக்டா இருக்கும் அவர்ஸ்ல வந்து எக்ஸஸ் வாங்குவேன் டபிள்யூ அப்புறம் இல்லையெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு எஸ் வந்து கரெக்டா இருக்கும் சோ நீங்க வந்துட்டு என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் வந்து தாராளமா வாங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த kurtaவாக்கும் இது வந்து கலர் செம்மையா இருக்கு பட் மெட்டீரியல் வந்து சிந்தட்டிக் அப்படிங்கறதுனால நமக்கு நெக்ஸ்ட் வெயில் வரும்போது யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது மித்த மாதிரி இது காட்டன் இருந்தா செம்மையா இருந்திருக்கும் ஆக்சுவலா நான் வந்து அது பார்க்காம காட்டன் நினைச்சுதான் நான் வந்துட்டு இது போட்டிருந்தேன் இப்பதான் மெட்டீரியல் பார்க்கும்போது ஐயோ காட்டன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிளிட்டர் ஒர்க்காகவும் கொடுத்துருக்காங்க லைட்டா வந்து பிரிண்ட் ஒர்க் பண்ணிட்டு அது மேல ஃபுல்லாவே கிளிட்டர் ஒர்க்காகவும் கொடுத்துருக்காங்க சோ வாஷுக்கு பிறகு கிளிட்டர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதனால இது வந்துட்டு அந்த அளவுக்கு சூப்பர் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன் இந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கலரும் நல்லா இருக்கு பட் மெட்டீரியலும் இந்த கிளிட்டர் ஒர்க்கும் சீக்கிரமா வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால வந்துட்டு இது ஓகேவான ஒரு kurtaன்னு சொல்லலாம் ஓகேவா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஓகே அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த kurta தான் இது வந்துட்டு கிரீன் கலர்ல வர மாதிரியான ஒரு kurta இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கு இந்த kurta இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஓபன் இது வர மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க மித்த மாதிரி ஃபுல்லாவே வந்துட்டு எம்ப்ராய்டரியாக்கும் வருது சரியா kurta ஃபுல்லாவே இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி தான் வருது செம்ம சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் அந்த மாதிரி லெகினோட நம்ம வந்து பேர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படுற கலர் நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளவுதான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டபிள்யூ பிராண்டட் kurtas ஆகும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்ல லைஃப் வரும் இந்த மாதிரியான பிராண்டட் kurtas சோ அதனால தாராளமா நீங்க இதை வந்து சூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க சோ எல்லா kurtaவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்